அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கல்லுப்பை இந்த இரண்டு இடங்களில் வையுங்கள், கடன் அடைந்து பணம் பெருகும் என்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கல்லுப்புனாலே நம்மளுக்கு மகாலட்சுமி தான் ஞாபகம் வருங்க. ஏன்னா அது பார்க்கடலிலிருந்து எடுக்கப்படுறது தான் இந்த கல்லுப்பு. இந்த கல்லுப்பை வந்து நாம் எப்படி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு டப்பாவை நல்லா நீட்டாக சுத்தமாக விளக்கி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தா கசக்கசன்னு அந்த உப்புக்குள்ளே ஜாடிக்குள்ளே தண்ணி விட்டு அந்த காகிதத்தில் ஒவ்வொருத்தர் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அந்த பாக்கெட்டை அழுக்கு பிடிச்சி அழுக்கண்டி இருக்குது, அந்த மாதிரி வச்சுருக்கவே கூடாதுங்க. ஏன்னா அது வந்து மகாலட்சுமி, செல்வம் பெறுகிறது ஐஸ்வர்யம் கூடுறதுங்க. அதனால வந்து எப்பவுமே கல்லுப்பு டப்பாவை நம்ம சுத்தமாக கழுவி கமுத்தி நல்லா தொடச்சி காய வச்சு அதுக்கப்புறம் தான் அதில் உப்பை போட்டு வச்சுருக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவை வந்து வாரந்தோறும் வியாழக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் கூட விளக்கலாங்க. இன்னொரு டப்பாவில் எடுத்து கொட்டி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த டப்பாவை கழுவி நம்ம வெயிலில் கமுத்தி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி வச்சு தொடச்சி அப்புறம் உப்பை நாம் எடுத்து அதில் கொட்டி வச்சுக்கலாம். உப்பை வந்து எப்போ கீழவே சிந்தவே கூடாதுங்க. கீழே சிந்தாமல் எப்போ உப்பை நாம் வீட்டில் வச்சுருக்கணும். அதே மாதிரி உப்பை எடுக்கும் பொழுது வந்து தலை வணங்கி தான் எடுக்கணும். இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. உப்பும் அப்படித்தான் தலை வணங்கி எடுக்கணும். அரிசி எடுத்தாலும் நம் தலை வணங்கி தான் அரிசியும் எடுக்கணும். இதை ரெண்ட விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க. உப்பு வந்து ரொம்பவே வந்து மகாலட்சுமி ஐஸ்வர்யம் கூடியது. அதனால் வந்து நம்ம இப்படித்தான் இருக்கணும். பெண்கள் பார்த்தீங்கன்னா உப்பு டப்பாவை எப்போ சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா பெண்கள் நீங்கள் வீட்டில் செய்ய போகிறது தான் வந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லதே உண்டாக்கும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் கணவர் வேலைக்கே போகமானிங்கிறாரு, வேலை கிடைச்சாலும் போகமானிங்கிறாரு, என் பிள்ளைங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்களே தான். நாம் அந்த உப்பை எப்படி கையாளுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம குடும்பமும் இருக்குது. அதனால் வந்து பெண்களான நீங்கள் தான் வந்து கவனமாக அந்த உப்பை எப்படி கையாளணும்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வெச்சில் பாத்திரத்தை வந்து வீட்டில் போட்டு வைக்கவே கூடாது. நான் நைட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லாம் எச்சில் பாத்திரம் அப்படியே போட்டுருவாங்க. அதாவது உடம்பு சரியாக முடியாமல் இருந்தால் அப்படி போடலாம். ஆனால் வந்து சாப்பிட்ட தட்டை எப்போ நைட்டில் வந்து அப்படியே போட்டு வைக்கக்கூடாது. அதை வந்து சுத்தமாக கழுவி வைக்கணும். ஏன்னா நைட்டில் வந்து நம் முன்னோர்கள் வந்து இப்போ வருவாங்க வீட்டில், மகாலட்சுமி கண்டிப்பாக வந்து வாசம் செய்வாள் பார்ப்பாங்க. அதே மாதிரி குலதெய்வம் நைட்டில் நம்ம வீட்டுக்கு வருங்க. அதனால் வந்து எச்சில் பாத்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் போட்டு வைக்காதீங்க. சுத்தமாக கழுவி வச்சுட்டு அப்புறம் மற்ற வேலையை செய்யலாம் நீங்கள். உப்பை வந்து இந்த ரெண்டு இடங்களில் வையுங்கன்னு சொல்லியிருக்கிறேங்க. அந்த ரெண்டு இடம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறேன். அதாவது உப்பு வந்து ஒரு மண் ஜாடியிலையோ இல்லை பீங்கான் ஜாடியோ கண்ணாடி டம்ளரோ எது இருந்தாலும் சரிங்க, அதில் வந்து உப்பை எடுத்துக்கணும். அந்த ஜாடியில் உப்பை போட்டு நம்ம பாத்ரூமில் கொண்டு போய் வச்சிடணுங்க. அதாவது வந்து பாத்ரூமில் ஏதோ ஒரு பக்கம் ஜன்னல்லையோ இல்லை மேலே அந்த சோப்பெல்லாம் வைக்கிற அந்த செல்ஃப் மாதிரி ரேக் மாதிரி இருக்கும் மேலே பாத்ரூமில், அதுலேயோ ஏதோ ஒரு பக்கம் வந்து அந்த உப்பை வச்சிடணும். மேலே நம்மளுக்கு மேலே ஹைட்டில் அந்த உப்பை வச்சிடணுங்க பாத்ரூமில். ஏன் அப்படின்னு அப்படி வைக்கிறோம்னா, நாம் வந்து குளிக்கும்போது நம்மளுடைய கெட்ட சக்தியில் எதா இருந்தாலும் அந்த உப்பு வாங்கிக்கு ஈர்த்துக்குங்க. அந்த உப்பை கொஞ்சோண்டு நம்ம குளிக்கிற தண்ணிக்குள்ளே அள்ளி போட்டு கூட குளித்தா அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மேலே எந்த ஒரு கெட்ட சக்தியிலும் இருக்காது. ஐஸ்வர்யம் கூடும். மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வாள். அதே மாதிரி இன்னொரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு ஜாடியிலையோ இல்லைன்னா பானையோ ஏதோ ஒன்று உப்பு போட்டு அதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் பிடிச்சி அதுக்குள்ளே உப்பு போட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வீட்டில் வந்து வடகிழக்கு மூலையில் இல்லைன்னா தென்மேற்கு மூலையில் கொண்டு போய் வச்சிடணுங்க. அதுக்கு வந்து சந்தனம் பொட்டு இதெல்லாம் வச்சு வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். ஐஸ்வர்யம் கூடி செல்வம் பெருகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதை கண்டிப்பாக செய்யுங்க. பெண்கள் ஃபஸ்ட்டு பெண்களான நீங்கள் வந்து இந்த தயிர் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் எடுத்து கரைச்சி முகத்தில் போட்டு தேய்ச்சி குளிச்சிங்கனாலே மகாலட்சுமி வாசம் செய்வாள். அதே மாதிரி இது வீட்டுக்காருக்கும் செய்ய சொல்லலாம், குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கங்க. அதே மாதிரி அந்த பாத்ரூமில் வச்சுருக்கிற உப்பை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் ஒரு முறை அந்த உப்பை மாற்றணும். மாற்றிட்டு அந்த உப்பை வந்து எடுத்து கொட்டக்கூடாது, அப்படியே தண்ணியில் கரைச்சி விட்டுறணும். அதே மாதிரி குழந்தைங்க உங்கள் பெரிய வீட்டில் ஹஸ்பண்டு யாராக இருந்தாலும் குளிக்கும் பொழுது அந்த உப்பு கொஞ்சோண்டு போட்டு குளிக்க சொல்லுங்க. அந்த மேலே இருக்கிற எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் அது அப்படியே போயிடும். இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யணும்.
முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்குங்க. உப்பு டப்பாவையும் சுத்தமாக கழுவி வச்சுக்குங்க. சுத்தமாக கழுவி உப்பை போட்டு வச்சுக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.